Sakhanavavato Sakhanavunato Sakhavivyankaravavakai Tejasvinavaditamastu Mahavikvishavakai Om Shanti 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 23வது ஸ்லோகம். பிண்டே வாய் வக்னி சம்சுத்தே ஹ்ரத் பத்மஸ்தாம் பராம் மம அன்வீம் ஜீவகலாம் த்யாயேத் நாதாந்தே சித்த பாவிதாம். பக்தி என்ற உணர்வை பூஜையின் மூலமாக நாம் வெளிப்படுத்துகின்றோம். அந்த பக்தி என்ற உணர்வு குறைவாக இருந்தாலும் பூஜை என்ற செயலை தொடர்ந்து செய்து வரும் பொழுது அந்த பக்தியானது அதிகரிக்கின்றது. இவ்விதத்தில்தான் பகவான் இந்த அத்தியாயத்தை நிறைவு செய்ய இருக்கின்றார். இப்பூஜை பக்தியை வளர்க்கின்றது, பக்தி பூஜையில் நம்மை தூண்டுகின்றது. எப்படியெல்லாம் இறைவனை வழிபட வேண்டும் அதைத்தான் பார்த்து கொண்டு வருகின்றோம். இதில் இப்படித்தான் என்ற நியமம் இல்லை. அதே சமயத்தில் பரம்பரையில் பொதுவாக எந்த நியமத்தை பின்பற்றுகின்றோமோ அதையும் பின்பற்றி நாம் பூஜை செய்வது நல்லது. அப்படி கூறிக்கொண்டு வருகையில் இந்த ஸ்லோகத்தில் வாயு அக்னி சம்சுத்தே பிண்டே, பூஜையினுடைய ஒரு பகுதியான தத்துவம் பிராணாயாமம், அதன் மூலமாக உடலை தூய்மை செய்தல். இப்போ உடலுக்குள் இருக்கிற தூய்மை என்பது நோய், வெளியே இருக்கிற அசுத்தம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நம்ம காலையில் வெளியே போய் கொஞ்ச நேரம் சுற்றிட்டு வந்தோம்னா வேர்வையெல்லாம் வந்து உடல் அசுத்தத்தை அடைகின்றது. உள் இருக்கிற அசுத்தம் என்னன்னா நோய், அது வந்து பிராணாயாமத்தின் மூலமாக தியானத்தின் மூலமாக தூய்மையைப்படுத்தி, பிறகு வந்து நாத பிந்து இதை கடந்தும் அகார உகார மகார தத்துவத்தை கடந்திருக்கின்ற ஓங்கார தத்துவம் நிர்குண பிரம்ம தத்துவம் ஜீவகலாம், ஜீவனுடைய முக்கிய அம்சம், ஜீவனுடைய சொரூபம் அன்பீம் மிக சூக்ஷ்மமான சொரூபத்தை மம பராம் அன்பீம் தியாயே, என்னுடைய அந்த மேலான சொரூபத்தை தியானிக்க வேண்டும். சித்த பாவிதாம், சித்தர்களால் இது பாவிக்கப்பட்டது, சித்தர்களால் ஞானிகளால் தியானிக்கப்பட்ட அந்த என்னுடைய நிர்குண தத்துவத்தை தியானிக்க வேண்டும். உண்மையிலேயே நிர்குண தத்துவம் வந்து விசாரத்திற்குரிய தத்துவம், இருந்தாலும் அது புரியாத வரை அதை நாம் தியானம் செய்ய வேண்டும் என்று பகவான் கூறி, மேலும் இனி பூஜையை பற்றிய விளக்கத்தையே பகவான் தொடர்கின்றார். அடுத்த ஸ்லோகம் 24. தயாத்மபூதயா பிண்டே வ்யாப்தே சம்பூஜ்ய தன்மயஹ ஆவாஹ்யார்ச்சாதிஷு ஸ்தாப்ய ந்யஸ்தாங்கம் மாம் ப்ரபூஜயேத். ந்யஸ்தாங்கம்
ஆரம்பத்திலேயே பார்த்தோம், பூஜை இறை வழிபாடு என்ற தத்துவத்தில் பூஜகன் பூஜ்யம் ஆலம்பனம்னு பார்த்தோம். பூஜை செய்பவன், யாரை வழிபடுகின்றோம் அது பூஜ்யம், வணங்கத்தக்க தத்துவம். எதன் துணை கொண்டு வழிபடுகின்றோம் அது ஆலம்பனம். பிறகு எப்படியெல்லாம் அந்த ஆலம்பனத்தின் துணை கொண்டு வழிபட்டு வருகிறோம்னு பார்த்தோம். அதில் பூஜகனை பற்றி பகவான் ஆரம்பத்தில் சுச்சிகின்னு சொன்னார். பூஜை செய்யும் பொழுது நம்மை தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும். அது எப்படியெல்லாம் சொன்னார்? பல் துவக்குதல் முதல் கொண்டு சொன்னார். பல் துவக்கி உடலை தூய்மைப்படுத்தி தூய்மையான ஆடையுடன் சொன்னார். பிறகு வந்து பிராணாயாமம் போன்ற பயிற்சியினால உடலில் உள்ள நோய்களை எல்லாம் நீக்கி உள் தூய்மையும் சொன்னார். இனி இந்த ஸ்லோகத்தில் பகவான் கூறுகின்றார், இந்த பூஜை செய்பவனுடைய உடல் இருக்கின்றதே அதையே பூஜைக்குரிய ஸ்தானமாக்கி தானே இறை சொரூபமாக பாவிக்க வேண்டும். முன்ன என்ன சொன்னார்? எங்கேயோ இருக்கிற கடவுளை எடுத்து ஆலம்பனத்தில் நம்ம வச்சு ஆவாகனம் செய்து பூஜை முடித்ததுக்கு அப்புறம் விசர்ஜனம் செய்ய வேண்டும்னார். இப்போ இங்கே என்ன சொல்கின்றார்? அந்த இறைவனை நாமாக தியானிக்க வேண்டும். இங்கே விசாரம் பண்ணி புரிஞ்சிட்டா ஞான யோகம், தியானம் செய்தால் அது உபாசனை. அப்போ இங்கே என்ன செய்கின்றார்? நம்ம உடலையே இறைவனுடைய ஆலயமாக கருதி நம்முடைய உடலுக்குள் ஈஸ்வரனை ஆவாகனம் செய்து, இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா பூஜ்யமும் பூஜகனும் ஒன்றாகின்றார்கள். பூஜ்யம் அப்படின்னு சொன்னால் வணங்கத்தக்க இறைவன், பூஜகன்னா வணங்குபவன், இந்த இரண்டும் ஐக்கியம் ஆகின்றது. வேதாந்தத்தில் வர்ற அகம் பிரம்மாஸ்மி ஐக்கியம் வேற, இங்கே சொல்ற ஐக்கியம் வேறு. அங்கு வந்து ஆத்மாவின் அடிப்படையில் அனாத்மாவை எல்லாம் நீக்கி விசாரம் செய்த ஐக்கியம், இங்கு அந்த விசாரம் எல்லாம் கிடையாது. இங்கு ஒரு பாவனை பாவித்தல். எப்படின்னா இந்த உடலுக்குள் இப்பொழுது ஈஸ்வரன் ஆவாகனம் ஆகின்றார் என்று அந்த இறை தத்துவத்தை இந்த உடல்ல நம்ம முதல்ல கொண்டு வந்து பாவிக்கணும். அப்ப இந்த பூஜகன் யார்னா பூஜ்யத்தை கொண்டிருப்பவன். இந்த பூஜ்யம்ங்கிற வார்த்தையை கவனமா புரிஞ்சுக்கணும். சில சமயம் பூஜ்யம்னா ஜீரோன்னு அர்த்தத்துல எடுத்துக்கொள்ள கூடாது. இப்ப இந்த பூஜகன் பூஜ்யமான ஈஸ்வரனுடன் ஒன்றாகி விடுகின்றான். அதற்கு பிறகு என்ன பண்ணணுமா? நமக்குள் இருக்கிற கடவுள் எடுத்து வெளியிருக்கிற ஆலம்பனத்துல விடணுமா? முன்ன வந்து வெளியிருக்கிற எடுத்து கடவுளை வெளியே விடுறோம், இப்ப நம்ம வழியா போகுது. சில பஸ் எல்லாம் வந்து பைபாஸ் ரைடர்னு சொல்லி டைரக்டா போகுமல்ல, அப்படி வந்து டைரக்டா பகவான நமக்குள்ள விட்டுறோம். பிறகு அங்கிருந்து எடுத்து என்ன பண்றோம்? ஆலம்பனத்துல விடுறோம், பிறகு நமக்குள்ள எடுத்து பிறகு நம்ம இடம் இருந்து சென்ட் ஆஃப் பண்ணிடுறோம். அப்ப அந்த இடத்துல என்னன்னா நாமே பகவத் சுரூபம் ஆகின்றோம். அப்படி இறைவனை பூஜித்தல் ஒரு விதம், அதை இங்கு குறிப்பிடுகின்றார். இப்ப இது என்னன்னா இதெல்லாம் ஒத்திகைன்னு சொல்றது. ரியலா போய் டான்ஸ் ஆடுறதுக்கு முன்னாடி பாடுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன ரிகர்சல் பார்ப்போம் அல்ல, அதே போல சந்நியாசத்துக்கு ரிகர்சல் வந்து தானம்னு சொல்றோம். கொஞ்சம் கொடுத்து பழகிறது வந்து ரிகர்சல். எதற்குன்னா கடைசியில துறப்பதற்கு. அனைத்தையும் துறப்புறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொடுத்து பழகிறது போல நானே ஈஸ்வர சுரூபம்னு புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு தெரியும் நான் ஈஸ்வரன் இல்லைன்னு, இருந்தாலும் நான் பாவிக்கின்றேன். இந்த பாவனை அப்படின்னு சொன்னா அறிவு பூர்வமாக நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, உணர்வு பூர்வமாக அப்படி பாவிக்கின்றேன். அப்படி ஒரு பாவனை செஞ்சு பிறகு நம்ம உடலில் இருக்கின்ற ஒவ்வொரு அங்கத்திலும் அந்தந்த தேவதைகளை ஆவாகனம் செய்து இறைவனை பூஜித்தல், அந்த பகுதியை கூறுகின்றார்.
தயா ஆத்மபூதயா பிண்டே, பிண்டே வியாப்தே. இங்க பிண்டம் அப்படின்னா நம்முடைய ஸ்தூல சரீரம், நம்முடைய உடல் வந்து பிண்டம். இந்த வார்த்தையை கேட்டோன்னே ஏதோ ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி சில பேர்த்துக்கு தோணும். இங்க பிண்டம் அப்படின்னு சொன்னா ஸ்தூலமான பித்திருக்களுக்கெல்லாம் இந்த பிண்டம் வைக்கிறதுன்னு கூட சொல்லுவார். பிண்டம் அப்படின்னா இந்த ஸ்தூலமான உடல். எப்படி தயா ஆத்மபூதயா, அந்த ஈஸ்வர தத்துவமாகவே இந்த உடல் இப்பொழுது ஆகிவிட்டது. என்ன என்ன ஆச்சுன்னா சம்பூஜ்ய தன்மயக, பகவான் சொல்றார் இந்த இடத்துல தன்மயக. தன்மயகன்னா விஷ்ணுமயக, விஷ்ணுமயக அப்படின்னு சொன்னா அந்த விஷ்ணுவாகி விட்டது இந்த உடல். இப்ப இந்த உடல் இறைவனுடைய ஆலயம், அதற்குள் இருக்கிற அந்த ஜீவன் விஷ்ணு, உடல் கோயிலுக்குள் வசிப்பவர். சம்பூஜ்ய, அப்படி இந்த உடலை பூஜை செய்து பூஜித்து, இதெல்லாம் பாவனை. பிறகு ஆவாஹ்ய அர்ச்சாதிஷு ஸ்தாப்ய, இங்க ஆவாகனம் செய்த அந்த விஷ்ணுவை அர்ச்சாதிஷுனா வெளியே எதுல வழிபடுகின்றோமோ அங்கு ஸ்தாபனம் செய்து. இப்ப பகவான் என்ன பண்றாரா, முதல்ல நேரா நம்ம கிட்ட வந்துடுறார். அந்த பகவானை வெளியே வைத்து ஆலம்பனத்தில் வைத்து ந்யஸ்த அங்கம் மாம் பிரபூஜயே. ந்யஸ்த அங்கம்னா அங்கநியாசம், ஒவ்வொரு அங்கத்திலும் நம் உடலில் உள்ள உறுப்புகளில் அந்த இறைவனை ஆவாகனம் செய்து மாம் என்னை பிரபூஜையே. நீ எந்த ஆலம்பனத்தை வச்சு வணங்குகிறாயோ அதில் பூஜை செய்ய வேண்டும். இதெல்லாம் பூஜையில ஒரு விதம். யாருக்கு எப்படி பூஜை பண்ண விருப்பம் இருக்கோ அப்படி செய்யலாம், அதுதான் இங்க கருத்து. இந்த விதி எல்லாம் 100% எப்பொழுதுனா காமிய பூஜையாக இருந்தால். தப்பா செஞ்சா நமக்கு தோஷம் வரும். நிஷ்காம பூஜையா இருந்து ஒரு கர்மயோகமாக அல்லது நம்மை தூய்மைப்படுத்துவதற்காக நம்ம பூஜை செய்வதாக இருந்தால் அது வந்து ரூல்ஸ் எல்லாம் பெரிசா வந்து நிற்காது. இந்த குழந்தைங்க விளையாடுறது போல நம்ம எப்படி வேணாலும் இறைவனை பூஜை பண்ணலாம். அன்பு என்று இருந்து நம்முடைய எதிர்பார்ப்பு வந்து சித்த சுத்தியாக இருந்தால் அதுதான் இங்கே நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டும். இப்போ சென்ற ஸ்லோகம் இந்த ஸ்லோகம் இந்த ரெண்டு கொஞ்சம் அப்படியே தத்துவத்துக்கு போகுது. அதாவது வந்து ஜீவகலாம் அப்படின்னு சொல்லி பகவான் வந்து என்னுடைய நிர்குண பிரம்மத்தை தியானிக்க வேண்டும்னு சொன்னார். இங்கு வந்து அந்த ஈஸ்வரனை தனக்குள் ஆவாகனம் செய்து அதை வெளியே எடுத்து வச்சு அதை தியானிக்க வேண்டும். இப்போ ஆத்ம பூஜை அப்படின்னு சொல்றேன். இனிமேல் அடுத்த ஸ்லோகத்திலிருந்து அந்த ஆலம்பனத்தை பற்றி பேச போகிறார். எப்படியெல்லாம் ஆலம்பனத்தை நாம் உருவாக்கி அதில் எப்படியெல்லாம் தியானித்து எந்தெந்த விதத்தில் பூஜை செய்ய வேண்டும், யதா அர்ச்சையேத்துன்னு சொன்னாரு அந்த முறையை மேலும் பகவான் இதெல்லாம் சாம்பிளுக்கு தான் சொல்றார். இப்படி எல்லாம் இருக்கு. எப்படி கடோபநிஷத்துல சொர்க்கத்துக்கு போற யாகம் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னாரோ அங்க டாபிக் வேற ஆத்ம தத்துவம், அதே போல இங்க பகவானும் இந்த பூஜை இப்படி எல்லாம் இருக்கு என்று காட்டி கொடுக்கின்றார். அடுத்த இரண்டு ஸ்லோகங்கள் பாத்யோபஸ்பர்ஷர்ஹநாதீன் உபசாரான் ப்ரகல்பயேத் தர்மாதிபிஷ்ச நவபிஹி கல்பயித்வாசனம் மம பத்மமஷ்டதலம் தத்ர கர்ணிகா கேசரோஜ்வலம் உபயாப்யாம் வேத தந்த்ராப்யாம்
மஹ்யம் து பய சித்தயே. ஏற்கனவே கூறிய கருத்தை மீண்டும் முதல் வரியில் கூறுகின்றார். பாத்ய உபஸ்பர்ஷ அர்ஹநாதி. பாத்யம் நம்ம பார்த்தோம், இறைவனுடைய பாதத்தை தூய்மைப்படுத்த ஜலம் பாத்யம். உபஸ்பர்ஷ என்றால் ஆச்சமனம். ஆச்சமனம்னா சாப்பிட்டதுக்கு அப்புறம் வாயை தூய்மைப்படுத்த நாம் பயன்படுத்துகின்ற ஜலம். அர்ஹணம் அப்படின்னு சொன்னா அர்க்கியம், எந்த திரவியத்தை இறைவனுக்கு படைக்கிறோமோ அதை தூய்மைப்படுத்த பயன்படுத்துகின்ற ஜலம். பாத்ய அர்க்க அர்க்க உபஸ்பர்ஷன ஆச்சமணியம். உபசாரான் பிரகல்பயே, இப்படிப்பட்ட உபச்சாரங்களை செய்ய வேண்டும். இந்த மாதிரி எல்லாம் பூஜையில உபச்சாரங்களை செய்ய வேண்டும். உபச்சாரம்னு சொன்னா பகவானை வணங்குகின்ற விதம். நம்ம எல்லாம் கோயில்ல பார்த்திருப்போம் ஷோடச உபச்சாரம் அப்படின்னு சொல்லி 16 விதத்துல பகவானை வணங்குகின்ற விதம். இப்போ ஒருத்தர் வீட்டுக்கு வர்றார், அவர் வந்த உடனே நம்ம எங்கேயோ பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தோம் அப்படின்னா அது மரியாதை இல்லை. உடனே என்ன பண்றோம், அவரை பார்க்கிறோம், அதுவே ஒரு உபச்சாரம் தான். சில பேர் அதை செய்ய மாட்டாங்க, கெஸ்ட் வந்த உடனே நீங்க எங்கேயோ பார்க்கறீங்க. அடுத்த உபச்சாரம் என்னன்னா கைகூப்பி வணங்குதல். மூன்றாவது உபச்சாரம் என்னன்னா வாங்கன்னு சொல்ல, வாங்க அப்படின்னு சொல்றதே ஒரு உபச்சாரம். இந்த வாங்கன்னு சொல்றதுக்கு ஒரு வேல்யூ இருக்குன்னு ஒருவர் வந்து ஆசிரமத்துக்கு வந்தாங்க, நான் தெரியாம வாங்கன்னு சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் நீங்க வாங்கன்னு சொன்னது மனசுக்கு சந்தோஷமா இருந்தது. அப்புறம்தான் புரிஞ்சது, ஓஹோ இப்படி எல்லாம் வேலை செய்யுதோ மைண்ட்ல. அதுதான் ஆசிரமத்துக்கு கஷ்டப்பட்டு வந்தாச்சு, அது வாங்கன்னு ஏன் சொல்லணும், நான் நார்மலா அப்படி சொல்றது இல்லை, தெரியாம ஒரு முறை சொல்லிட்டேன் வாங்க அப்படின்ட்டு ஏதோ ஒரு இதுல. அப்போ அவங்க மனதுல வாங்கன்னு சொன்ன வார்த்தை அவ்வளவு தூரம் உள்ள வேலை செய்யுது அப்படின்னு அப்ப தெரிஞ்சு. அப்ப சொல்லணும் போல் இருக்கு, வீட்டுக்குள்ள வந்தா வாங்க அப்படின்னு சொல்லணும். எதற்குன்னா கோயிலுக்கு ஆசிரமத்துக்கெல்லாம் சொல்ல வேண்டாம், ஆனா வீட்டுல யாராவது கெஸ்ட் வந்தா அது சொல்லணும், வாங்க அப்படின்னு சொல்லணும். இதெல்லாம் தான் உபச்சாரம் அப்படின்னு சொல்றோம். அதாவது நமக்குள்ள இருக்கிற ஒரு அன்பை வெளிப்படுத்துதல், ஒரு மரியாதையை காட்டுதல், இதெல்லாம் தான் கல்ச்சர் கலாச்சாரம் அப்படின்னு சொல்றோம். அப்படி வந்து பகவானுக்கு வந்து உபச்சாரம் செய்யணும். கோயில் எல்லாம் பார்த்திருப்பேன் எப்படி எல்லாம் உபச்சாரம் பண்ண, அதெல்லாம் மரியாதை கொடுக்கறது பகவானை வணங்குகின்ற விதம். அதை இத்தி ஆதி, நீங்க ஆதிக்காக சொன்ன வெறும் ஆச்சமணம் அது மட்டுமல்ல, இது போன்ற பல விதமான உபச்சாரங்களை பகவானுக்கு செய்ய வேண்டும். பிறகு அடுத்தது என்ன என்றால், பகவான் வந்து பகவானை நிறுத்தி பகவானுக்கு பூஜை பண்றதில்லை. காரணம் என்னன்னா பகவானுக்கு பாதம் வலிக்குமல்ல, அதனால என்னன்னா பகவானை அமர வச்சோ அல்லது நைட்ல பகவானை படுக்க வச்சிருக்கோம். அதெல்லாம் நம்ம கோயில்ல பண்றோம், தூங்கறதுக்கு பள்ளி அறை நல்லா வச்சிருக்கோம். நார்த் இந்தியால சில கோயில்ல பள்ளி அறையில ஏசி ஓடும், நமக்கு தோணும் அது எதுக்கு ஏசி எல்லாம் ஓட்டிட்டு கரண்ட் செலவுன்னு தோணும், ஆனா அது ஒரு பாவனை தான். அப்படி வந்து பகவானுக்கு ஒரு கட்டளை கற்பனை பண்ணணுமா, பிறகு பகவானை அங்கே அமர வைக்கணுமா, அங்கே ஒரு தாமரை 8 இதழ் கொண்ட தாமரை இருக்கிற மாதிரி ஒரு பாவனை பண்ணணுமா, அப்படி பாவனை பண்ணி பகவானை வழிபட வேண்டும். அப்படி கட்டல் ஒன்று பண்ணால் அதுக்கு 4 கால் இருக்குமே, அது என்னன்னா தர்மாதி பிகி. பகவானுக்கு நம்ம கற்பனை பண்ணுற கட்டலினுடைய 4 கால்கள் தர்ம ஞான வைராக்கிய ஐஸ்வர்யம். தர்மம்ங்கிறது ஒரு கால், ஞானம்ங்கிறது ஒரு கால், வைராக்கியம் ஐஸ்வர்யம். அப்படின்னா இந்த 4 பகவான் அமர்ந்திருக்கிறாராம். அதே போல நம்மளை அப்படித்தான் அமர்ந்திருக்கணும். அதாவது வந்து தர்மம் நமக்கு ஒரு காலா இருக்கணும், நம்ம பின்பற்ற வேண்டியது தர்மமா இருக்கணும். பிறகு ஞானம்,
பிறகு வைராக்கியம், பிறகு ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யம்னா சன்னியாசியா இருந்தா நல்ல குணங்கள் ஐஸ்வர்யம், எளிமையா வாழ தெரிஞ்ச ஐஸ்வர்யம், யாரையும் துன்புறுத்தாம வாழ தெரிஞ்ச அது ஐஸ்வர்யம், இல்லறத்தில் இருந்தா அது ஐஸ்வர்யம், பொருள்கள் இல்ல தர்மத்துல சம்பாதிச்ச ஐஸ்வர்யங்கள். இப்படி வந்து பகவான் இதில் அமர்ந்துள்ளார். அதான் தர்மாதிபிஹி அப்படின்னா நான்கு விதமான இந்த கால்கள் அப்படின்னா அதுல பகவான் அமர்ந்துள்ளார். நவபிஹி அப்படின்னு சொன்னா எட்டு திக்குகள், பிறகு சென்டர், அப்படி ஒன்பது திக்குகள். ஒன்பது திக்குகள்லையும் பகவான் வந்து ஒவ்வொரு ஒன்பது திக்குகள்ல இருக்காரா, ஒவ்வொரு சக்தியுடன். இந்த நவபிஹினா நவசக்தின்னு சொல்வார்கள், எட்டு திக்கு பிளஸ் ஒன்பது, அந்த நவசக்தியுடனும். கல்பயித்துவா ஆசனம் மம, இதெல்லாம் கல்பனைங்கிறார் பகவான், நிஜமாலுமே பண்றதில்லை. இப்படி பகவானுக்கு ஒரு ஆசனத்தை பகவானே சொல்றார், எனக்கு ஆசனத்தை உருவாக்கி, அப்படி ஒரு ஆசனத்தை உருவாக்கி. பத்மம் அஷ்டதலம் தத்ர, எட்டு இதழ்களை கொண்ட தாமரை இருப்பதாக கற்பனை செய்து. கர்ணிகா கேசர உஜ்வலம், கர்ணிகா கேசரகன்னா அந்த பூவில் உள்ள சில அங்கங்கள், அது என்னன்னா சூரிய சந்திர ஒளி உடன் கூடிய புஷ்பங்கள். இந்த சூரிய சந்திர ஒளி வந்து புஷ்பத்தில் இருக்கின்ற அங்கங்களாக பாவனை செய்து. உபயாபியாம் வேத தந்திராபியாம், வேத மந்திரங்களாலும் தந்திரங்களாலும், இங்க தந்திரம்னா ரிஷிகள் எழுதிய ஸ்லோகங்கள் ஸ்தோத்திரங்கள், அதாவது வேத மந்திரங்களாலும் சில மகான்கள் எல்லாம் எழுதிய ஸ்தோத்திரங்களாலும் என்ன செய்ய வேண்டும், இறைவனை பூஜிக்க வேண்டும். இனி அடுத்தது எதற்காக இப்படியெல்லாம் கற்பனை செஞ்சு பாவனை செஞ்சு பகவானை எதற்காக நாம பூஜிக்கின்றோம்? மிக அழகான ஒரு சொல் கடைசி பகுதி, மஹ்யம் து உபய சித்தயே. உபய சித்தி என்றால் இரண்டையும் அடைவதற்காக. உபய சித்தினா சித்தினா கோல் அக்காம்ப்ளிஷ்மெண்ட், இரண்டையும் அடைவதற்காக. நீங்களே சொல்லிடலாம் அந்த இரண்டுனா என்ன, கேள்வி கேட்ட என்ன பதில் சொல்வீர்கள்? ஸ்ரேயஸ் பிரேயஸ், அதாவது இந்த உலகத்தில் இருந்து அடைய வேண்டிய சில நன்மைகள் இன்பங்கள், பிரேயஸ், பிறகு மோக்ஷம் என்கின்ற ஸ்ரேயஸ். உபய சித்தையே, எதற்கு உபய சித்தின்னு சொல்றார் பகவான்? சிலதெல்லாம் உலகத்தில் அச்சீவ் பண்ணாதான் நம் மீதே நமக்கு மரியாதை வருது. எல்லா அச்சீவ்மெண்ட்டுமே எதற்குனா இந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட்டுக்காகத்தான். ஓ, நம்மளாலையும் பண்ண முடியும், நம்மளாலையும் சாதிக்க முடியும்னு சொல்லி நம்ம மீதே ஒரு மரியாதை ஒரு ரெஸ்பெக்ட் வர்றதுக்காகத்தான், செல்ஃப் எஸ்டீம்காகத்தான். நம்ம செய்கிறதெல்லாம் தோல்வி அடைஞ்சிட்டே இருந்ததுன்னு வச்சுக்கோமே, நம்ம எரியாம மனசில் என்ன தோணும், உலகம் சொல்லுதோ இல்லையோ நான் சொல்கிறேன், நான் எதுக்கு லாய்க்கில்லை அப்படின்னு சொல்லிடுவோம். உலகம் வந்து ஆறுதலுக்கு வேணால் சொல்லலாம், பரவாயில்ல அப்படி இப்படின்லாம் கர்மா தியரியை சொல்லி எல்லாம் என்ன ஆறுதல் சொல்கிறார்கள். நான் வந்து தோல்விக்குனே பிறந்தவன், நான் கஷ்டத்துக்குனே தான் பகவான் என்ன படைச்சார் அப்படின்னு சொல்லி நம் மீது நமக்கு ஒரு மரியாதை வராது. சில சக்சஸ் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் பரவாயில்லையே நான் பெரிய ஆள் தான் அப்படின்னு சொல்லி மனசில் ஒரு கான்ஃபிடென்ட் வரும், அது கர்வமாக வராமல் பார்த்துக்கணும். அல்லது இந்த உலகத்தில் இருக்கிற சில ஐஸ்வர்யம் எல்லாம் இருக்கே அதுவும் கூட ஸ்ரேயஸுக்கான படிகள், மோட்சத்துக்கான படிகள். பணம் இருக்கு, அந்த பணம் இருந்தால் தானே புஸ்தகம் வாங்க முடியும், நல்ல சாதனை பண்ண முடியும், தானம் பண்ணி மனதை தூய்மைப்படுத்த முடியும். அதை விட உடல் ஆரோக்கியம் அதுவும் ஒரு ஐஸ்வர்யம் தானே, பணத்தை போல அதுவும் செல்வம். இப்போ அந்த உடல் ஆரோக்கியம் இருந்தால் தான் போகத்தை அனுபவிக்க முடியும், அதே சமயத்தில் உடல் ஆரோக்கியம் இருந்தால் தான் நாம் வந்து மோட்சத்துக்கான சாதனையில் ஈடுபட முடியும்.
உடல் ஆரோக்கியம் இல்லைன்னா நம்மளால எதுவும் செய்ய முடியாது. அப்ப உடல் ஆரோக்கியம்ங்கிறது ஸ்ரேயசா பிரேயசா, பணம்ங்கிறது ஸ்ரேயசா பிரேயசா. நம்மைய சுற்றிய சில பொறுப்புகள் கடமைகள் இருக்கு, அதை பூர்த்தி பண்ணணும்னு ஆசைப்படுறது ஸ்ரேயசா பிரேயசான்னா, இதையெல்லாம் எதற்காக நான் பண்றேன், மோக்ஷம் சித்த சுத்திங்கிறத லட்சியமா வச்சுட்டு நான் என்ன செய்தாலும் அதுவும் ஸ்ரேயசுக்குள்ளதான் வருகின்ற. அதனாலதான் பகவான் உபய சித்தி. அதனாலதான் லௌகிக பிரார்த்தனை பண்ணும் பொழுதெல்லாம் தர்மார்த்த காம மோக்ஷம்னு சொல்லி அந்த மோக்ஷத்தையும் சேர்த்து விட்டுறது. காரணம் என்ன, உன்னுடைய தர்மார்த்த காமமே மோக்ஷத்துக்காக. அந்த சங்கல்பத்தை சொல்றவருக்கு மோக்ஷம்னு அர்த்தம் தெரியாது, கேட்கிறவருக்கு அர்த்தம் தெரியாது, ஆனா அந்த ஸ்பீடுல வந்துடும். அந்த சங்கல்பம் சொல்லும் போது அந்த ஸ்பீடுல மோக்ஷம்னு ஒரு வார்த்தை வந்துடும். போட்டு வைப்போமேனு அவரும் போட்டு வச்சிருவார், கேட்டு வைப்போமே நம்மளும் கேட்டு வச்சிருவோம், இருந்துட்டு போகட்டுமே அப்படின்னு சொல்லி. ஆனா அவருக்கு முன்னாடி என்ன நிற்கும்னா வேற ஏதோ லௌகிக சங்கல்பம் தான். அதனாலதான் பகவான் இங்கு உபய சித்தையே, நாம் செய்கின்ற அனைத்து பூஜையும் உபய சித்தி, மோக்ஷம் அல்லது போகம் அல்லது யோகம், இதற்காக என்று பகவான் கூறுகின்றார். இனி மேலும் எதையெல்லாம் எப்படியெல்லாம் வழிபடணுங்கிற சாம்பிள் பகவான் குறிப்பிடுகின்றார் அடுத்த ஸ்லோகம். சுதர்ஷனம் பாஞ்சஜன்யம் கதாசீஷு தனுர்கலான் முசலம் கௌஸ்துபம் மாலாம் ஸ்ரீவத்ஸம் சாணு பூஜயே. இந்த ஸ்லோகத்தில் பகவான் வைத்துள்ள, குறிப்பாக இது வந்து விஷ்ணு வைஷ்ணவ ஆகமத்தின் அடிப்படையில் பேசிட்டு வர்றார், அந்த விஷ்ணுவினுடைய உடலில் இருக்கின்ற அங்கங்கள், அந்த அங்கத்தில் இருக்கின்ற ஆபரணங்கள், அந்த அங்கத்தில் உள்ள சில தன்மைகள், இவைகளையும் நாம் வழிபட வேண்டும். இப்போ பகவான் கையில் என்னென்ன ஆயுதங்கள் இருக்கோ அந்த ஆயுதங்களும் வழிபடத்தக்கது தான் அப்படின்னு சொல்லி அந்த ஆயுதங்கள் லிஸ்ட்டை பகவான் சொல்கிறார். அதாவது பகவான் கையில் என்னென்னலாம் இருக்கும் அது எல்லாத்தையும் சொல்லி இது போன்ற தத்துவங்களையும் வழிபட வேண்டும், அதை நம்ம வழிபடுறத பார்க்குறோம். பிறகு பகவான் கையில் முத்திரைகள் எல்லாம் இருக்கும், அந்த முத்திரைகளை எல்லாம் நம்ம வழிபடணும். இந்த முத்திரைன்னு சொல்கிறமே ஒவ்வொரு முத்திரையும் ஒவ்வொரு ஆயுதமும் ஒவ்வொரு தத்துவத்தை குறிக்கின்ற. சில ஆயுதங்களெல்லாம் நமக்கு பயத்தை கொடுக்கும். ஏன் பயத்தை கொடுக்கணும்னா தவறு செய்யக்கூடாது, நம்ம அதர்மம் வழியாக போனால் அந்த ஆயுதத்தில் பகவான் நம்மை அழித்து விடுவார். சில ஆயுதங்களெல்லாம் நமக்கு வந்து அபய முத்ரான்னு சொல்லுவோம், தைரியத்தை கொடுக்கும். இப்போ பகவான் கையில் மலர் இருந்துச்சுன்னா அது எதை கொடுக்கும்னா அது ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். அப்படி ஆயுதங்களும் முத்திரைகளும், ஒவ்வொரு முத்திரைகளும் ஆயுதங்களும் நமக்கு ஏதோ ஒரு தத்துவத்தை ஞாபகப்படுத்தும். இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக என்ன இருக்கோ அதுதான். இப்போ ஒருத்தர் வர்றார் கையில் மலரோடு வர்றார், இனி ஒருத்தர் திருப்பாச்சி அருவாலோடு வர்றாருன்னு வச்சுக்கோம். அப்போ நமக்கே தெரியுது யார் பக்கத்தில் போகலாம் யார் பக்கத்தில் போகக்கூடாது. பிறகு முத்திரை, வான்னு சொல்கிறதுக்கு செய்கை இருக்குது, போன்னு சொல்கிறதுக்கு முத்திரை இருக்குது, வெளியே போன்னு சொல்கிறதுக்கு ஒன்று இருக்குது, மிரட்டுறதுக்கு ஒரு முத்திரை இருக்குது. அப்படி ஆள் காட்டி வரலை இப்படி வச்சு இப்படி இப்படின்னு காட்டோன்னு வச்சுக்கோமே, வார்னிங், அதுக்கு ஒரு முத்திரை இருக்குது. இப்படி ஒவ்வொரு முத்திரையும்
ஒவ்வொரு அர்த்தத்தை குறிக்கின்றது, ஒவ்வொரு உணர்வை குறிக்கின்றது. அதனால பகவான் இங்க ஒரு லிஸ்ட் கொடுத்து, இந்த லிஸ்ட் வந்து பகவானிடத்தில் உள்ள ஆயுதங்களும் அங்கங்களும், அவைகளையும் பூஜிக்க வேண்டும், வழிபட வேண்டும். அதெல்லாம் என்ன? சுதர்சனம், இதெல்லாமே நமக்கு தெரிஞ்சதுதான். சுதர்சன சக்கரம், பாஞ்சஜன்யம், கதா, இஷு, அசி, அசின கத்தி, கதா நமக்கு தெரியும், இஷு, தனுகு, ஹலான், ஹலகன கலப்பை, முஷலம் அது ஒரு ஆயுதம், உலக்கை, கௌஸ்துபம், மாலாம், ஸ்ரீவஸ்சம் ச அனுபூஜையே. கௌஸ்துபம் பகவான் அணிகின்ற ஆபரணம், மாலாம் பகவான் அணிகின்ற மாலை, அப்புறம் வந்து ஸ்ரீவஸ்தம்னா பகவான் மார்பில் உள்ள ஒரு அங்கம், மச்சம் சொல்லுவோமே அது பகவான் மார்பில் உள்ளது, இவைகளையும் தியானிக்க வேண்டும். இப்ப இதனுடைய தாத்பரியம், பகவானுடைய உருவத்துல வந்து பயம், அபயம், அன்பு, கருணை இவைகள் எல்லாமே, இவைகளை குறிக்கின்ற ஆயுதங்களும் முத்திரைகளும் இருக்கும். அதனாலதான் அபய முத்திரைன்னு ஒண்ணு இருக்கு, பய முத்திரைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த முத்திரையில சில ஆயுதங்கள் எல்லாம் இருக்கு. தட்சிணாமூர்த்தி ஒரு முத்திரை வச்சிருக்க, அது ஞானத்தை கொடுக்கற ஒரு அறிகுறி. அப்படி பகவானுடைய உடம்பில் இருக்கின்ற தத்துவங்களையும் வணங்க வேண்டும். இனி அடுத்த இரண்டு ஸ்லோகத்தில் பகவானை சுற்றியுள்ள தேவதைகளையும் வணங்க வேண்டும்னு சொல்றார். இப்ப இந்த ஸ்லோகம் ஆயுதம், அடுத்த இரண்டு ஸ்லோகம் மற்ற சிறிய சிறிய தேவதைகளையும் வணங்க வேண்டும். அடுத்த இரண்டு ஸ்லோகம், நந்தம் சுநந்தம் கருடம் பிரசண்டம் சண்டமே வச மகாபலம் பலம் செய்வ குமுதம் குமுதே க்ஷணம் துர்காம் விநாயகம் வியாசம். பூஜயேத் ப்ரோக்ஷணாதிபிஹி. இருபத்தி எட்டாவது ஸ்லோகத்தில் கூறப்பட்டுள்ள அனைத்து சொற்களும் பகவானுடைய, பகவானை பாதுகாக்கின்ற தேவர்கள், பாடி கார்டுன்னு சொல்லுவோமே அப்படி பகவானை பாதுகாக்கின்ற தேவர்கள். நந்தம் சுநந்தம் கருடம் எல்லா சொற்களும் அந்தந்த தேவதைகள். அதாவது பகவான் வந்து டிராவல் பண்ணும் பொழுது, இந்த எஸ்கார்ட் இருக்கு தெரியுமா, ஒரு பெரிய விஐபி போனால் முன்னாடி நாலு பைக்கு போகும், பின்னாடி நாலு பைக்கு போகும், எல்லாம் யாருன்னா அவர்களை பாதுகாப்பவர். அப்படி இந்த தேவர்களெல்லாம் பகவான் வந்து கருடனில் பயணம் செய்யும் பொழுது பகவானை சுற்றியுள்ள தேவர்கள், அவர்களையும் நாம் வணங்க வேண்டும். அப்படின்னு என்னன்னா, எல்லா தேவதைகளுடைய அருளையும் நாம் பெற வேண்டும். அதில் இங்கே இருக்கிற எல்லா சொற்கள், பலம், குமுதம், குமுதேக்ஷணம், அனைத்து சொற்களும் பகவானை பாதுகாக்கின்ற தேவதா தத்துவங்கள். பிறகு துர்காம் விநாயகம் வியாசம் விஸ்வக்சேனம், இதுவும் ஈஸ்வர தத்துவங்கள். துர்கா தேவி, விநாயகர், வியாசர், இங்கே வியாசர்னு சொன்னால் அதுவும் ஒரு ரிஷி தத்துவங்கள். விஸ்வக்சேனம் பகவானுடைய ஒரு அவதாரம். குரு நம்முடைய குருமார்கள், நம்முடைய நமக்கு அறிவை கொடுக்கின்ற ஆசிரியர்கள். சுரான் அப்படின்னா மற்ற தேவதைகள். ஸ்வே ஸ்வே ஸ்தானே அபிமுகான், இந்த ஒவ்வொரு தேவதைகளுக்கும் ஒவ்வொரு ஸ்தானம் இருக்கின்றது.
அந்த ஸ்தானத்தில் அவர்களை நிறுத்தி நாம் வழிபட வேண்டும். எப்படின்னா ப்ரோக்ஷனாதி பிகி, அந்த வழிபாட்டு முறைப்படி. இங்க எப்படின்னு பகவான் எலாபரேட்டா சொல்லல, அவர்களை எல்லாம் வழிபட வேண்டும் அப்படின்னு. என்ன அர்த்தம்னா, இந்த வயதான காலத்துல யாருக்காவது பூஜை பண்ற ஹேபிட் வந்து அதுக்கெல்லாம் ஹெல்த் இருந்துச்சுன்னா டைம் நல்லா போயிடும். காரணம் என்ன, இந்த பூஜை முறைகளை பண்றதுலயே ஒரு மகிழ்ச்சி இருக்கு. அதுக்கு இவர் ப்ரிப்பேர் பண்ணி இந்தந்த தேவதைகளுக்கெல்லாம் அந்த மந்திரத்தை சொல்லி அது அப்படி பகவானை வழிபட வேண்டும். இது ஒரு விதமான நல்ல தியானம். இப்போ இந்த இரண்டு ஸ்லோகத்தில் பார்த்தோம்னா அந்தந்த தேவதைகளையும் நாம் அந்தந்த ஸ்தானத்தில் வச்சு வழிபட வேண்டும். இனி அடுத்த இரண்டு ஸ்லோகத்தில் வாச்சிக பிரதானமான பூஜையை கூறுகின்றார். இந்த வழிபாட்டில் வந்து ஸ்லோகங்களை கூறுதல், மந்திரங்களை கூறுதல், அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசுகின்றார். அடுத்த இரண்டு ஸ்லோகங்கள் 30-31. சந்தனோ சீர கற்பூர குங்குமா குரு வாசிதைஹி சலிலை ஸ்நாபயேத் மந்த்ரைஹி நித்யதா விபவே சதி ஸ்வர்ண கர்மாணு வாகேன மகா புருஷ வித்யாம் பௌருஷே நாபி சூக்தேன சாமபி ராஜநாதிபிஹி. முப்பதாவது ஸ்லோகத்தில் அந்த பூஜைக்குரிய இடம் வாசனைகள் மிக்கதாக இருக்க வேண்டும். ஸ்மெல், நல்ல வாசனைகள் அங்கு இருக்க வேண்டும். அதாவது இந்த மூக்கு இருக்கே நுகர்தல், நமக்கு அதனோட மதிப்பு தெரியறதில்லை. ஐம்புலன்களில் கஷ்டமான புலன் எது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லுவார்கள். ஒருத்தர் சுவையை சொல்லலாம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சில பேர் எனக்கு பார்க்கறது, எனக்கு கேட்கறத அந்த பாட்டு கேட்கறத நிறுத்த முடியல, சில பேர் நான் பார்க்கறத நிறுத்த முடியல, சில பேர் சுவைக்கிறத நிறுத்த முடியலன்னு சொல்லுவோம். யாருமே நுகர்ச்சியை பற்றி யோசிக்கிறதே இல்லை. ஆனால் அதில் ஒரு பெரிய ரகசியம் அடங்கி இருக்கு. இந்த வாசனை இருக்கே அதுதான் நமக்கு வந்து சாப்பிடணும்னு தூண்டும். அந்த பசியை தூண்டி விடுறதையே வாசனை தான். அதனால தான் கிச்சனில் வாசனையை பிடிச்சிட்டு இவர் ஓடுவார். அந்த வாசனை வந்து இவரை உள்ளே இழுத்துரு. அதே போல் சில வாசனைகள் வந்து சயின்ஸ் படியும் அது சொல்லப்பட்டிருக்கு, சில கெமிக்கல் சேஞ்சை தூண்டி விட்டு சில ஆசைகளை தூண்டிவிடும். அப்படி இந்த வாசனை வந்து நமக்கு போகமான வாசனையை தூண்டுறது அப்படிங்கிறது உண்மையாக இருக்கிறதுனால தான் நம்ம ட்ரெடிஷனில் என்ன செய்தார்கள், அந்த வாசனையை இறைவனோடு சம்பந்தப்படுத்தி விட்டார். இந்த அகர்பத்தி இந்த மாதிரி நல்ல வாசனை வந்தாவே உடனே பகவான் நமக்கு ஞாபகம் வந்துடும். மலர், அதை ஏன் பகவானுக்கு வச்சாங்க, மலரை வச்சு நம்ம ஏன் பகவானை வழிபட வச்சோம் அப்படின்னா அந்த வாசனையும் பகவானை கனெக்ட் பண்ணிட்டார். அந்த பகவானை நீக்கி வெறும் சென்ட் அடிச்சுக்கிறது மட்டும் பண்ணிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோமே, புத்தி கெட்டு போயிடும். அதனால தான் சந்தனம் ஜவ்வாது போன்றதெல்லாம் பகவானோடு சம்பந்தப்படுத்தி உள்ளார்கள். இதுதான் ட்ரெடிஷனுடைய உச்சகட்டம். அதாவது எது வந்து நம்மை போகத்தில் இழுக்குமோ அதுவே பகவானை ரிமைண்ட் பண்ணுற மாதிரி பண்ணிட்டான். இது வந்து திருடனை காவலுக்கு வச்ச மாதிரி. ஒரு திருடனையே பார்த்துக்கோ அப்படின்ட்டு போயிட்டா அவன் திண்டாடிடுவான். திருடம் கூட முடியாமல் பண்ணிட்டாங்களேன்னு சொல்லி
அப்படி இந்த வாசனை இருக்கே அது பலவிதமான இன்பங்களை நமக்கு தூண்டும். அந்த வாசனையை ஈஸ்வர பூஜையாக மாற்றிடுச்சு. அதனாலதான் ஒரு இடத்துல வாசம் வந்தா உடனே தெய்வீக வாசனம் சொல்லுவோம். இந்த அகர்பத்தி மற்றது எல்லாமே, அதனால நம்மளுடைய இடமே ஒரு கோயில்னு சொன்னாவே அங்க கோயில் வாசனைன்னு சொல்றோம். இப்படி நம்ம வந்து வெறும் உடலுக்கு வந்து வாசனை திரவியத்தை நம்ம பூசுறதாக ட்ரெடிஷனல் இல்லை, அது பகவானோடு சம்பந்தப்பட்டது. அதை இங்க பகவான் கோரி இப்படிப்பட்ட வாசனை திரவியங்களால் விபவே சதின்னு ஒரு வார்த்தையை போடுறார், உன்னால் முடியும் அளவு பொருள்களை செலவிட்டு பூஜை செய்ய வேண்டும். முதல் வரியில வந்து சந்தன உஷீர எல்லாம் வாசனை திரவியங்கள், கற்பூர குங்கும அகுரு வாசி தைகி. அகுரு அப்படின்னு சொன்னா ஊதுபத்திக்கு பயன்படுத்துகிற வாசனை திரவியங்கள். சலிலைகி ஸ்நாபயேத் மந்த்ரைஹி, தண்ணீரால மந்திரங்களாலையும் ஸ்நானம் செய்து விபவே சதி, உன்னால எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு பகவானை வாசனை திரவியங்களுடன் இறைவனை பூஜிக்க வேண்டும். அப்ப நம்ம பூஜை அறை எப்படி இருக்கணும்னா, அங்க உள்ள போனாவே நறுமணம் கமல வேண்டும். பூஜை அறை மட்டுமல்ல எல்லாரையிலையும் நறுமணத்தோட தான் இருக்கணும். தமிழ்ல வந்து நாற்றம் அப்படிங்கிற வார்த்தை தமிழ்ல வேற அர்த்தத்துல ஆகி போச்சு. நாற்றம்னா ஸ்மெல்லு தான் அர்த்தம். இங்க நாற்றம் அப்படின்னு சொன்னா தவறான, அதாவது வந்து கஷ்டமான மோசமான வாசனைங்கிற அர்த்தத்துல பயன்படுத்துறோம். அப்படி அல்ல, எங்கும் வீட்டுக்குள்ள வந்து அந்த ஸ்மெல் நல்லா இருக்கணும். அதுக்கு இப்ப எத்தனையோ ஸ்ப்ரே எல்லாம் வந்திருக்கு, அதெல்லாம் மாடர்ன். நாலு ஊதுபத்தியை வச்சோம்னாவே போதுமா, அல்லது கற்பூரத்தை கொண்டு போய் அங்கங்க வச்சோம்னா எறும்பும் வராது வாசனையும் நல்லா இருக்கு. அப்படி அந்த வீட்டுக்குள்ள போனாவே ஒரு கோயிலுக்குள்ள போன மாதிரி நம்ம வீட்டை நம்ம வச்சிருக்கணும். நம்ம பூஜை அறைய மட்டுமல்ல வீட்டையே நம்ம அப்படித்தான் வச்சிருக்கணும். அப்படி அந்த வாசனைய பகவான் சொல்லி அடுத்த ஸ்லோகத்துல வந்து ஸ்தோத்திரங்களால் இறைவனை பூஜிக்க வேண்டும். இது வாச்சிக பிரதானம். ஸ்வர்ண கர்மானு வாக்கேன, இது வந்து வேதத்தில் உள்ள சில மந்திரங்களை குறிக்கின்றது. மகாபுருஷ வித்யா, விஷ்ணு புராணத்தில் இருக்கின்ற சில ஸ்லோகங்கள் மூலமாக. பௌருஷேன சூக்தேன, புருஷ சூக்தங்கள் போன்ற சூத்திரத்தின் மூலமாக. சாமபிகி ராஜநாதி பிகி, ராஜனம் என்று என்ற மந்திரங்கள், சாமவேதத்தில் கூறப்பட்டுள்ள மந்திரங்கள், அதாவது சூக்தங்கள், சாமவேத மந்திரங்கள், விஷ்ணு புராணத்தில் உள்ள ஸ்லோகங்கள், வேத மந்திரங்கள், இவைகளை பிரதானமாக கொண்டும் இறைவனை நாம் வழிபட வேண்டும். இப்ப இவைகளையெல்லாம் நம்ம பிரதானமா வச்சு என்ன பண்ணணுமா, அந்த பகவானை பூஜிக்க வேண்டும். இப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அதுக்காகத்தான் இந்த பூஜை பண்றது நல்லதுன்னு சொல்லு. அட்லீஸ்ட் நம்மளுடைய இடம் எல்லாம் நல்ல வாசனைகளுடன் இருக்கும், தூய்மையா இருக்கும், அங்க வந்து பகவானை ரிமைண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது நம்ம வீட்டுல படங்கள் எல்லாம் நம்ம வைக்கிறோம், நம்ம அறியாமல் நமக்கு தெரியாமல் அந்த பகவானுடைய உருவம் அது நமக்குள்ள போயிட்டே இருக்கும். ஆனா பல வீட்டுல போனா நாய் நரி அந்த போட்டோ எல்லாம் வச்சிருக்காங்க. பிறகு என்ன குணம் வரும்னா, எதை பார்த்துட்டு இருக்கிறோமோ அந்த குணம் தான் வரும். அதுவும் அதுகிட்டு இருக்கிற நல்ல குணம் வராது, அந்த மிருகத்துக்கிட்டு இருக்கிற நெகட்டிவ் பாயிண்ட் தான் இவருக்கு வரும். அப்படியெல்லாம் இல்லாம நம்மை சுற்றி இருக்கிற வீடு, நாம் இருக்கின்ற இடம், இதெல்லாம் தெய்வீகமாக இருக்க வேண்டும். இனி அடுத்த நான்கு ஸ்லோகங்களை சேர்ந்து பார்ப்போம். 32-35 வரை. வஸ்த்ரோபவீதாபரண பத்ரஸ்ரக்கந்தலேபனைஹி அலங்குர்வீத சப்ரேம அலங்குர்வீத சப்ரேம
மத்பக்தோ மாம் யதோசிதம் பாத்யமாச்சமனீயம் ச கந்தம் சுமனசோக்ஷதாம் தூபதீபோபகார்யாணி தத்யாத்மே ஸ்ரத்தயார்ச்சகஃ. குடபாயஸ சர்பேஷி சஷ்குல்யா பூப மோதகான் சம்யாவததி சூபாம்ஸ்ச நைவேத்யம் சதி கல்பயேத் அப்யங்கோன்மர்தனாதர்ஷ தந்ததாவாபிஷேசனம் அன்னாத்ய கீத நிருத்யாதி பர்வண்யுசுருதான்வகம். அனைத்தும் எளிமையான ஸ்லோகங்கள். 32வது ஸ்லோகத்தில் மேலும் வாசனை திரவியங்களை கொண்டு இறைவனை வழிபட வேண்டும். அத சாராம்சம். வஸ்திர உபவீத ஆபரண பத்ர ஸ்ரக் கந்தலேபனைஹி, அதாவது வஸ்திரம், பகவானுக்கு விதவிதமான ஆடைகளை கொடுத்து. நமக்கு வந்து விதவிதமா ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு ஆசை இருந்தா அதை பகவானுக்கு செஞ்சு அதை பார்க்கறது. சில பெற்றோர்கள் எல்லாம் தான் செய்ய முடியாத குழந்தைகளுக்கு செஞ்சு பார்க்கறது போல, குழந்தைகளுக்கு விதவிதமா அணிந்து உடை கொடுத்து அனுபவிக்கிறது போல, நம்ம பகவானுக்கு ஆபரணங்கள் ஆபரணங்கள் வஸ்திரம் இப்படிப்பட்ட லேபனைகி இப்படிப்பட்ட பொருள்களுடன் அலங்குர்வீத சப்ரேம. இங்க ரொம்ப முக்கியமான சொல் சப்ரேம, அன்புடன். அன்புடன் அலங்குர்வீத, பகவானுக்கு அலங்காரம் செய்ய வேண்டும். மத் பக்தக மாம் யதோசிதம். யதோசிதம்னா நம்ம எப்படிப்பட்ட சிலையை எடுத்து கொண்டுள்ளோம் அதற்கு தகுந்தாற் போல. நாம எந்த மூர்த்தியை எடுத்துட்டோமா, அம்பாளா இருந்தா அதற்கு தகுந்த ஆபரணங்கள் உடை, விஷ்ணுவா இருந்தா சிவனா இருந்தா எப்படிப்பட்ட ஆலம்பனமோ அதற்கு தகுந்த மாதிரி ஆடை அலங்காரங்கள் செய்து இறைவனை வழிபட வேண்டும். சிலதெல்லாம் நமக்குள்ள அந்த ஆசை நீங்காம இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் கடவுளுக்கு அதை பண்ணி அந்த ஆசையை நம்ம தீர்த்துக்கணும். காரணம் என்னன்னா, நமக்குள்ள வந்து ஒருவருக்கு வந்து 75 வயசுல வந்து ஜீன்ஸ் போடணும்னு ஆசை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்றதுன்னா, சில பேர்த்துக்கு அந்த வயசுல 30-20 வயசு பையனோட ட்ரெஸ் போடணும்னு ஆசை வந்தா அசிங்கமா இருக்கும், நல்லா இருக்காதுல்ல. அந்தந்த வயசுல அதாவது போட்டா நல்லா இருக்கும். அப்ப என்ன பண்ணணும்னா அதை பகவானுக்கு போட்டு தீர்த்துக்கோ. ஆனா ஜீன்ஸ் அல்ல, அது எப்படியோ பகவானுக்கு போட்டு அந்த ஆசையை நம்ம தீர்த்துக்கிறது. அடுத்தது வந்து மீண்டும் மலர்களை கொண்டு அக்ஷதைகளை எல்லாம் கொண்டு பாத்திய ஆச்சமணியம் கந்தம் சுமனசகன மலர் அக்ஷதான். அக்ஷதை அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், உடையாத அரிசி, உடைஞ்சு போகாத முழு அரிசி அக்ஷதை. இப்ப தூப தீப உபகாரியாணி, உபகாரியம்னா உணவு வகைகள். தத்யாத்மே ஸ்ரத்தயார்ச்சக, இதுலயும் முக்கியம் என்னன்னா ஸ்ரத்தையா அர்ச்சக, அந்த பூஜை செய்பவன் ஸ்ரத்தையுடன் எனக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும். இங்க ரொம்ப முக்கியம் என்னன்னா ஸ்ரத்தா தான். பிறகு அடுத்த ஸ்லோகத்துல பார்த்தோம்னா
உணவு பதார்த்தங்கள் எல்லாமே உணவு பொருள்களை பகவான் சொல்றார். இந்த உணவு இது போன்ற உணவு பொருள்களை எல்லாம் படைக்க வேண்டும். அதாவது நமக்கு வந்து விதவிதமா சாப்பிடணும்னு ஆசை, என்ன பண்ணணும்னா பகவானுக்குன்னு செஞ்சு அதை ஒரு நைவேத்தியமா எடுத்துக்கும். அப்ப அது வந்து அங்க போக பிரதானமா இல்லாம பிரசாதம்ங்கிற புத்தி நமக்கு வந்துடும். இல்லை அப்படின்னா அது வெறும் போகம், அது வெறும் போகம்ங்கிற புத்தியை நீக்கி அதையும் அந்த இடத்துலையும் பகவானை ஞாபகப்படுத்துற மாதிரி பண்ணிக்கோ. இங்க சொற்கள் எல்லாம் விதவிதமான உணவு பதார்த்தங்கள் உங்களுக்கே தெரியும். பாயசம் எல்லாம் பகவான் சொல்றார், பாயசம் குட அப்படின்னா வெல்லம், வெல்ல சில பேர்த்துக்கு பாயசம் வெல்லத்துல பண்ணா தான் பிடிக்கும், இவருக்கு பிடிக்கும், அதனால என்னன்னா பகவான் பேரை போட்டுக்கோ. சர்பீம்சி சுல்க அபூப மோதகா ததி சூப்பான் நைவேத்யம் சதி கல்பயே. இங்க சதி அப்படின்னா உன்னால என்ன முடியுமோ, உன்னால என்ன முடியுமோ அந்த நைவேத்தியத்தை நீ செய்ய வேண்டும், அவ்வளவுதான். நீ அடுத்து 35வது ஸ்லோகத்துல இப்ப பகவான வந்து அந்த சிலை இருக்கே நம்ம எதை வழிபடுறோமோ அதைய தூய்மையா முதல்ல வச்சுக்கணும். அதனால அதை சொல்றார் பகவான், அப்யங்க உன்மர்தன ஆதர்ஷ. அப்யங்க உன்மர்தனம்னா அதுக்கு வந்து எண்ணெய் எல்லாம் விட்டு ஸ்நானம் செய்து அந்த இதை தூய்மையாக வைத்திருந்து இறைவனுடைய அந்த உருவத்தை தூய்மையாக வைத்திருந்து. ஆதர்ஷம்னா நம்ம வந்து கண்ணாடியில முகம் பார்க்கறமல்ல, அதே போல பகவானுக்கு முகத்தை பார்க்கறதுக்கு கண்ணாடியை காட்டணுமா, எல்லாமே ஒரு பாவனை தான். இப்ப நம்ம முகம் பார்க்கறது போல பகவானுக்கு காட்டணும். அப்ப பகவான் என்னவா அதை பார்த்து சந்தோஷப்பட்டுவார், பரவாயில்ல பையன் நல்லா அலங்காரம் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி. அதனுடைய அர்த்தம் என்னன்னா அப்படி நம்ம வந்து இறைவனை வழிபடுகின்றோம். இனி 2வது வரியில பார்த்தோம்னா அன்னாத்ய கீத நிருத்தியாதி, அடுத்த லெவலுக்கு பகவான் போறார். இதெல்லாம் இன்னைக்கும் கிராமத்துல நடந்துட்டு இருக்கு. நிருத்திய கீதாடி, அதாவது பகவானுக்கு வந்து நடனத்தை அர்ப்பணம் பண்ணணுமா பாடல்களை அர்ப்பணம் பண்ணணுமா? அப்ப நீ டான்ஸ் ஆடுறது கூட பகவான் முன்னாடி ஆடுகிற நான் மனுஷனுக்கு வந்து கொஞ்சம் டான்ஸ் ஆடணும்னு திடீர்னு ஆசை வருதுன்னு வச்சுக்கோங்க. நீ போய் கண்ணா நடந்ததுக்கு 2000-3000 பணத்தை கொடுத்துட்டு ஆடிட்டு வராது, அதுக்கு ஒரு இடம் இருக்கு, போய் பணத்தை கொடுத்துட்டு வெடிய வெடிய ஆடிட்டு வர்றது. அப்படியெல்லாம் பண்ணாத, இந்த கிராமங்கள்ல எல்லாம் ஒரு நோன்பு அப்படின்னு சொல்லி அங்கேயும் வெடிய வெடி ஆடுவாங்க. ஆனா அங்கேயும் சில சமயங்கள்ல தீர்த்தத்தை போட்டு ஆடுறாங்க, அப்படியெல்லாம் கொஞ்சம் இல்லாம அங்க வந்து பக்தியில ஆடலாம். அதெல்லாம் இங்க பகவான் சொல்ற, அதாவது வந்து அன்னாத்ய கீத நிருத்தியாதி. பல கோயில்கள்ல இன்னைக்கும் இன்னிசை எல்லாம் வைப்பார்கள், இசை நிகழ்ச்சி வெடிய வெடிய, அல்லது 4 மணி நேரம் 5 மணி நேரம் இசை நிகழ்ச்சி எல்லாம் இருக்கும். அந்த இசை நிகழ்ச்சி அல்லது நடனம், அதனால நடனத்தையும் கூட ஒரு கலையாக இறைவனோடு சம்பந்தப்படுத்தப்பட்டுள்ளது. பரதநாட்டியம் எல்லாம் நாம சொல்றோம். அப்ப எல்லாமே பகவானோடு சம்பந்தப்பட்டது. எதெல்லாம் நம்ம வந்து போகம் அப்படின்னு நினைக்கிறோமோ அதையும் பகவானோடு சம்பந்தப்படுத்தி பர்வணி சுகு உத அணு அகம். இந்த நடனம் எல்லாம் எப்பொழுதுனா டெய்லி நீ வச்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பர்வணின விசேஷ காலங்களில், சில கோயில்ல சில பூஜைகள்லாம் விசேஷ காலங்கள்ல தான் இருக்கும். இப்ப சிவன் கோயில்ல வந்து சிவராத்திரிக்கு போங்க, அன்னைக்கு சிவன் முழிச்சுட்டே இருந்து ஆகணும். காரணம் என்ன, ஃபுல்லா பிஸியா இருக்கும். எல்லா கோயில்லையும் மக்கள் வருவார்கள் போவார்கள். மற்ற நாள் என்னன்னா சிவனுக்கு ஓய்வு தான். பல சாதாரண கோயில்லையும் கூட சிவராத்திரிக்கு பார்த்தீங்கன்னா ஜே ஜேன்னு இருக்கும். அதான் பர்வணி. பர்வணினா விசேஷ காலங்களில், இப்ப விசேஷ காலங்கள்ல வந்து நீ நடனம் பாடல் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் எல்லாம் வச்சுக்கலாம். மற்ற நாட்களில் வச்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் முடிந்தால் சில கோயில்ல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எல்லா நாட்கள்லயும் அங்க பாடல்கள் இருக்கு, ஓதுவார் போய் பாடிட்டு இருப்பார். சில பிரசித்தியான கோயில்ல டெய்லி ஓதுவார் போய் பாடுவார்.
சில கோயில்ல வந்து ஏதாவது விசேஷ நாள்கள்ல தான் நடக்கும். அப்படி இந்த நடனம் பாடல் முதலியவைகள் விசேஷ பர்வனின விசேஷ நாட்கள் அல்லது ஏதாவது ஒரு முக்கிய நாட்கள் அல்லது டெய்லி எல்லா நாட்களிலும் செய்யலாம். இப்ப இதுவரைக்கும் ஒரு விசாரம். இனி அடுத்த ஸ்லோகத்தில் ஆரம்பித்து 36 43 வரை பகவான் என்ன சொல்றார் அப்படின்னா, சில பூஜைகளை யாகமாக செய்யலாம். இதுவரைக்கும் வந்து ஒரு சிலையை வச்சு அலங்காரம், இனி வந்து ஒரு ஹோம குண்டத்தை வச்சு அக்னிஹோத்திரம் முதலிய யாகங்கள் மூலமாக பூஜிக்கலாம் என்று பகவான் கோருகின்றார். அதனுடைய டிப்ஸ் கொடுக்கிறார். அதாவது வந்து ஒரு அக்னியை நம்ம வர உருவாக்கி அந்த அக்னியில் ஒரு ஹோம குண்டத்தை வளர்த்து அந்த ஹோம குண்டத்தில் அந்த நெருப்பில் ஹவிசை எல்லாம் விட்டு பிறகு அங்கு வந்து இப்படிப்பட்ட தன்மையுடைய எண்ணெய் வழிபடலாம் என்று சொல்லி பிறகு அந்தந்த அங்க தேவதைகளுக்கு அந்த யாகத்துல பலி எல்லாம் கொடுத்து, இங்க பலி அப்படின்னு சொன்னா பலிங்கிற சொல்ல கேட்ட உடனே நமக்கு பயம் வந்துடும், பலி கொடுக்கறது இப்படி. பலின்னு சொன்னா இவன் நெய்யை கொடுக்கறதே ஒரு பலிதான், தயிரை கொடுக்கறது ஒரு பலிதான். பலிங்கிற வார்த்தையினுடைய பொருள் கிஃப்ட், ஆஃபரிங், அன்பளிப்பு அர்த்தம். அதனால யாருக்காவது லஞ்சம் கொடுத்தாலும் பலி கொடுத்தன்னு சொல்லலாம். காரணம் என்ன, அது ஒரு அன்பளிப்பு தானே, நம்ம வேற ஒரு அர்த்தத்தில் அப்படி சொல்லிக்கலாம். அப்படி பலி எல்லாம் கொடுக்கணுங்கிறத சாராம்சம். அது வந்து 36 43 வரை. அதற்கு பிறகு வந்து பகவான் கன்க்ளூடு பண்ற, இப்படி எல்லாம் நம்ம வழிபடலான்னு சொல்லி முடிவுரை செய்கின்றார். அடுத்த வகுப்பில் தொடர்போம். ஓம் பூர்ணமத் பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.